நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நாளாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற டெய்லி ஒரு வீடியோ உங்களை வந்து உடனடியாக சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வால்டர். யா ப்ரொஃபசர், சொல்லுங்க. என்னப்பா இவங்க அரேஞ்ச் கேன்சல் பண்ணாமே இருக்கலாம். ஏன், என்னாச்சு? ஒரு சிலர் கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கேன்சல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, கேஸ் போடுறாங்க. ஆமா, என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில்? என்ன ஆச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, அது நீ தான் சொல்லணும். என்ன சொல்லுங்க? ஏதோ லெட்டர் வந்திருக்காம்ல, நம்ம துணை வந்த சூரப்பாக்கு வந்த லெட்டர் வந்து இதான் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருக்காங்க. ஓ, அந்த மெயில் ஐடியா? அது இன்னைக்கு காலைல வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து என்னன்னா, அவர் சொல்லியிருந்தா, நம்ம பேசிருந்தோம் ஆல்ரெடி, அவளுக்கு ஒரு மெயில் வந்தது. இந்த மாதிரி அரிய எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணது தப்பு அப்படின்னு யூஜிசில இருந்து அனுப்பியிருந்தாங்க, நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ், நிறைய சமூக வலைதளங்கள்ல அந்த வந்த மெயில் வந்து வேகமா பரவிட்டு இருந்தது, தீயா பரவிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூரப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு மெயில் வந்தது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, ஆனா சமூக வலைதளங்களை பரவற மெயில் வந்து அந்த மெயில் என்னோட மெயில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது போக, இதோட முன்னாள் துணைவேந்தர் பால், அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி, அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல எதிர்த்து கேஸ் கொடுத்திருக்காரு. எதுதான்? அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன் எதிர்த்து கேஸ் கொடுத்திருக்காரு. ஓ, ஏப்பா கேன்சல் பண்ணீங்கன்னு? ஆமா. இதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி போட்டு ரெண்டு பேரும் குழப்பாதீங்க, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை, இது ஒழுங்கா எனக்கு ரெண்டு வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் பண்ணுங்க. யாரெல்லாம்? யூஜிசி, தமிழ்நாடு கவர்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி, நீங்க மூணு பேருமே ரெண்டு வாரத்துக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார்ல, அன்பழகன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு, அதாவது இப்போ இந்த பேரிடர்லாம் வரும்போது சில விஷயங்களை அவங்க எடுத்தாகணும், சோ அதுக்கு கீழே தான் கட்டுப்பட்டு இந்த எக்ஸாமே வந்து கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த கொரோனா வந்தது தேசிய பேரிடர்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா, இப்படி ஒரு குழப்பங்கள் அங்கங்க நடந்திருக்கு. ஓகே ஓகே. வேற இந்த ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஆன்லைன் இல்லாமல? ஆமா, அதான் என்னன்னு சொல்ல இருக்கேன், அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்டேட். ஆன்லைன்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. எப்போனா செப்டம்பர் 22-30 இந்த எக்ஸாம் முடிக்க போறாங்க. இது எப்பவும் வரை இல்லாட்டி ஏதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சா? ஏஐ தொழில்நுட்பங்களை வச்சு, அதாவது அது சொல்லது தானே, ஆன்லைன் சொல்லும் போது ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் வச்சுட்டு நீங்க அங்கங்க திரும்ப கூடாது, இங்கே உட்காந்துருக்கணும், வெப்கேம் முன்னாடி உட்காந்துருக்கணும், அந்த மாதிரி சில டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி. அப்ப இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லாதவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல எனக்கு தெரியல, அதை அங்க சூறப்பட தான் கேட்கணும். ஓகே ஓகே. அது மாதிரி டெக்னாலஜின்னு போகும்போது நம்ம சைனா இந்தியா பார்டருக்கு வருவோம். நேத்து வந்து நம்ம லடாக் பகுதியில பார்டர்ல வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு நாட்டு ராணுவத்துக்கிட்ட இருந்தும் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்னடா துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் போய் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 1961 போர் நடந்துச்சு, அந்த போருக்கு அடுத்து ஒரு 40 வருஷம் கழிச்சு இப்பந்தான் இந்தியா சைனா பார்டர்ல ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கா. நம்ம கூட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, கைகலப்பு, அது நம்ம சண்டை போட்டுக்கலாம், ஆனா எக்கான வந்து துப்பாக்கி இருக்க கூடாது. இந்தியா சைனா, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. இப்ப வந்து அந்த ஒப்பந்தத்துல மீறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சைனா நம்மள சொல்லுது, இந்தியா வந்து நம்ம சைனாவை சொல்றோம். சரி, அப்படி சைனா என்னதான் சொல்லுதுன்னு பாக்கும்போது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எங்களோட வீரர்கள் வந்து பேட்ரோல் போயிட்டு இருந்திருக்காங்களாம், போயிட்டு இருக்கும்போது நம்ம ராணுவ வீரர்கள் தடுத்து நிறுத்தி துப்பாக்கியால சும்மா சுட்டு பயன்படுத்திருக்காங்களாம், நாங்க வேற வழி இல்லாம நாங்களும் திருப்பி சொல்ல வேண்டியது போயிருச்சு அப்படி அவங்க சொல்லிருக்காங்களாம். அவங்க இல்லாத களைக்கட்டுறதுல அவங்களும் அவங்களோட செல்ல குட்டி குளோபல் டைம்ஸும் ரொம்ப பெருசு. சரி, நம்ம இந்தியா சைடு என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம இந்தியா சைடு காலையிலேயே
ஒரு மார்னிங் ஒரு 9 o'clockலயே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. என்ன அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு மலை குறிப்பிட்ட மலைப்பகுதி ஆக்கிரமிப்பு வந்திருக்காங்களாம், அது வந்து இந்தியா தடுத்து நிறுத்திருக்காங்களாம். அந்த கோபத்துல அவங்க வந்து சுட்டு நடத்திருக்காங்களாம் வானத்தை பார்க்க. ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்க கையில வந்து பயங்கரமான ஆயுதங்களா இருந்துச்சான். என்ன மாதிரி? ஏதோ இந்த மம்மி படத்துல மனுக்குள்ள வந்துருவாங்க தெரியுமா சைனாக்காரங்க, அந்த மாதிரி ஆயுதங்களா எடுத்துட்டு வந்திருக்காங்களாம். கத்தி, ஈட்டி, அந்த மாதிரி இருக்கலாம். கத்தி வச்சு எப்படி சுட்டாங்க தெரியல. அதான் சொல்லுவேன், துப்பாக்கி யூஸ் பண்ண கூடாது, கால் நூலில் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ ரெண்டு பேருமே குழப்பமா தான் இருக்காங்களா? ஆமா, நம்ம குழப்பப்படுத்துறாங்க நம்மள. ஆமா, நகம் பீப்புள்ஸ்க்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா வந்து பிரச்சனை வந்து ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த ஓமூக்குல நாக்கை வச்சா, ஓமூக்குல நாக்கை வைக்கவான்னு சொல்லிட்டு அந்த கை வச்ச உடனே பிரச்சனை வரும்ல. மூக்கு நுனியில இருக்க பிரச்சனை எப்ப வேணா பெரிய பிரச்சனை வரலாம். அதாவது இந்த குழப்பம் ஏற்படுத்தல அண்ணா யூனிவர்சிட்டி எப்படியோ அந்த மாதிரி இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இது என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னா, யார் முதல்ல சண்டைக்கு போறாங்களோ அவங்கதான் இங்க குற்றவாளி. அதனால ஆமா அப்படி ரூல்ஸ் இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் சண்டைக்கு வராங்களோ அவங்கதான் அந்த ஒரு ஒப்பந்தத்தை 1971 போர் நிறுத்துற ஒப்பந்தம் இருக்கு, அந்த ஒப்பந்தத்தை மீற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் சைனாக்கார ரொம்ப இழுத்துட்டு இருக்கான் அந்த காமெடி இல்லாத மாதிரி. நம்மளும் நம்ம சும்மா இல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையால இப்போ August 23 இருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. என்னன்னா ஒரு 118 ஆப்ப பேன் பண்ணாங்க. ஆமா, மெயினானது பப்ஜி. என்ன சொல்லி பேன் பண்ணிருந்தாங்கன்னா, எங்களோட கலாச்சாரத்துக்கு எடுக்குது, அதே மாதிரி எங்க செக்யூரிட்டி விஷயத்துக்கு அது ஒரு பெரிய இதா இருக்குது, ஏன்னா அது சைனீஸ் கம்பெனி வந்து ஷேர் வச்சிருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து பப்ஜி கார்பரேஷன், அதோட இதோட பேரண்ட் கம்பெனி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அதிகாரப்பூர்வமா அவங்களோட இன்டர்நெட்ல வந்து அவங்களோட வெப்சைட்ல வந்து ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி இந்தியால வந்து எங்க ஆப் வந்து பேன் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குது, அதாவது அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட செக்யூரிட்டி விஷயம் எல்லாம் கெடுது, அதை சொல்லி பேன் பண்ணிருக்காங்க. நாங்க என்ன பண்ண போறோம்னா, இனிமே இந்தியால டென்ஷனுக்குரிய ஷேரை தூக்கிட்டு நாங்க டைரக்டா இன்வால்வ் ஆக போறோம். ஆக்சுவலி நீங்க சொல்றத பார்த்தோம்னா, டென்ஷன் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், பப்ஜி வந்து அவங்க வந்து கிரியேட்டர் மெயின் மாதிரி. ஆமா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்க வேலைக்கு விட்டுட்டு நாங்களே ஸ்ட்ரைட்டா உள்ள வரப்போம் சொல்ல வர மாதிரி உள்ள வர மாதிரி. அதாவது இவங்க ஆண்ட்ராய்டுக்கு ரெடி பண்ணாங்க டென்ஷன், பட் ஆனா பேரண்ட் கம்பெனிக்குன்னு ஒரு ஷேர் இருக்கும்ல. ஆமா, சோ அந்த ஷேர் இவங்க டைரக்டா உள்ள வரப்பாங்க. டென்ஷன் இதுல இருந்து விலகிட்டதான் அவங்க சொல்லிட்டாங்க, அதாவது சொல்ல போறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமா இன்னும் தெளிவா சொல்லல, சொல்ல போறாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இது போக அவங்க டைரக்டா உள்ள வராங்கன்னா நம்ம ரீஜியனுக்கு ஏத்த மாதிரி நமக்கு நிறைய ஸ்கின்ஸ் நிறைய ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்க முடியும். ஒருவேளை இதை வந்து பப்ஜிய மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்கன்னா, நம்ம எப்படி இப்போ ஒரு எந்த கேம் எடுத்தாலும் ஏசியன் சர்வர் தான் வரும். ஆமா, ஏசியில இருக்க எல்லாமே பொறுத்ததா இருக்கும். இந்தியாவுக்கும் தனியா சர்வர் கொண்டு வரும்போது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து நம்மளோட லுங்கி கண்டிப்பா நல்ல அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு போயிருக்காங்க. இது வந்து நிறைய பப்ஜி யூசர்ஸ் மத்தியில துதுகலமா ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. என்ன கொடுத்தா என்ன செய்ய, நம்ம கவர்மெண்ட் நல்லா கொடுத்தா வந்தாகணும் கண்டிப்பா. அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்லும் போது, கவர்மெண்ட் வந்து திட்டம் ஒரு குட்டி நியூஸ் பார்ப்போம், நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டங்கள் கொடுக்குது, அந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நம்ம போன வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிஎம் நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவரோட சொல்லியிருந்தாரு எல்லா விவசாயிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு திட்டம் சொல்லியிருந்தாரு. அந்த திட்டத்தின்படி என்னன்னா, அதுவும் நரேந்திர மோடி திட்டம் கூட சாதாரண விவசாயிகளே அப்படியே சொல்லுவாங்க, அது மூலியம் வருஷத்துக்கு 6000 வரும், 3 தவணை வரும், 2000 சொல்லிட்டு ஒரு வருஷம் முழுக்க வரும். இந்த திட்டத்துல முறைகேடு நடந்திருக்கு. என்ன நடந்தது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சொல்லுவோமே, வட மாவட்டங்கள் சொல்லுவோமே, அந்த மாவட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, விவசாயிகள் தானும் விவசாயிகள் சொல்லிட்டு போலியோ ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி இந்த அமௌண்ட் எல்லாம் இது பண்ணிருக்காங்களாம். அப்படியா? இல்ல அந்த விவசாயிகளுக்கு அக்கௌண்ட் நம்பர் போல இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் உள்ள சொல்லிட்டு அப்படி அப்படி நடந்திருக்கு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எதுவும் தெரியாது, ஒரு
நிறைய விவசாயிகள் படிக்காதவங்க தான், அவங்க கொண்டு போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து ஃபார்ம் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி தருவாங்க, இவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரும், அவ்வளவுதான் அவங்களோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியாவே அவ்வளவுதான். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறத. இந்த முக்கியமான சொல்றேன், இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து தான் நிறைய ஃபேக்கான ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி அது மூலியம் நிறைய போலி விவசாயிகள் உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு 6,000-7,000 தான் எப்பயாவது வரும். ஆமா, அது விவசாயிகளுக்கு வர அந்த குறிப்பிட்ட நிதியை கூட ஏமாத்த பார்த்திருக்காங்க. அதையும் புடுங்கிக்க நினைக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு வேளாண்மை துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 60-ல் இருந்து 130 கோடி வரைக்கும் இந்த மாதிரி ஏமாற்றம் நடந்திருக்கு. 130-110 கோடி சரி, விவசாய பக்கம் இப்படிதான் போயிட்டு இருக்குன்னு பாத்தோம்னா, அங்க கிசான் திட்டம் ஒரு கிசான் இருக்கும், நரேந்திர மோடி அறிவிச்சாரு. அதுல வந்து ஒரு 2050-30 நம்ம இந்தியாவில எல்லாத்துக்கும் வீடு கட்டி இருக்குன்னு. ஓகே, அதெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து குறிப்பிட்ட அளவுக்கு 2 லட்சம் 3 லட்சம் தருவாங்க. வீடு கட்டும் போது கட்டி முடிக்கிற வரைக்கும் 3 தவணையா கொடுப்பாங்க. அதுலயும் முறைகேடு நடந்து பாதி பேர் வீட்டை கட்டி அந்த கட்டண கட்டும் போது இவங்க காசு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கடன் வாங்கிருப்பாங்கல்ல, கடன் வாங்கிட்டே திருப்பி அந்த வீட்டை கொடுக்க மாதிரி போயிட்டாங்க. பாவம் அவங்கலாம். கண்டிப்பா சொந்த வீடுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு கனவு மாதிரி. ஆமா ஆமா ஆமா, இந்த இடையில பண்றவங்க நிறைய பண்ற தப்புனால கவர்மெண்ட்டுக்கே பெரிய கிட்டப்பெல்லாம் வருது. அப்பயே நம்ம படமா கூட எடுத்தாங்க, இந்தியன் படம். ஆமா, அது அப்படியே சொல்லியிருந்தாங்க, அந்ததான் எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்படியே நம்ம படத்தை எடுத்துருங்க. நம்ம படமா சொல்றேன், அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. ஓகே ஓகே, சரி பாப்போம் வாழ்ற. ஓகே ப்ரொஃபசர், டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.